ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது விருமன் திரைப்படத்துடைய வீடியோ மிஷனுக்கு. இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு மசாலா ட்ராமா ஃபில்ம். இது விருமன். இந்த திரைப்படத்தில் வந்து பிரதான கதாபாத்திரம் கார்த்தி அதித்தி சங்கர் அவங்களுடைய டெபி மூவி. இது ராஜ்கிரண், பிரகாஷ்ராஜ், சூரி, கருணாஸ், வடிவுக்கரசி, அதுக்கப்புறம் வந்து சரண்யா பொண்ணு, இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை முத்தையா இயக்கியிருக்கின்றார். இசை வந்து யுவன் சங்கர் ராஜா. ஓகே ஓகே. இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, அப்பாவை வெறுத்த ஒரு பையன் திரும்ப அப்பா கிட்ட சேர்ந்தானா இல்லையா அப்படின்றது ஒன்லைன். ஆக்சுவலி இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ்ராஜ் அவங்களுக்கு வந்து நாலு பசங்க. நாலு பசங்களை கடைக்குட்டி தான் வந்து கார்த்தி. ஆனால் அவருக்கு வந்து ஆரம்பத்திலே வந்து அப்பாவை சுத்தமாக பிடிக்கல. அவர் வந்து அப்பாவை விட்டு வெறுத்துடுறாரு. அப்பாவை வந்து, அதாவது அப்பாவை கொலை செய்ய போகிற அளவுக்கு ஆனால் கோபம் அவருக்கு முதல் காட்சியிலே வருது. அதனால் அது ஸ்பாயிலரில் ஒன்று கிடையாது. அந்தளவுக்கு அவர் கோபம், நான் எங்கள் மாமா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் கூட போய் அவர் வந்து வளர்றார். வளர்ந்ததுக்கப்புறம் சொந்த ஊருக்கு வர்றாரு. அதன் பிறகு வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள், அது பாசப் பிணைப்பு போராட்டம் தான் இந்த திரைப்படத்துடைய கதைன்னு வச்சுக்காங்களேன். ரைட். இப்போ இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட், கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் இப்போ பார்த்துக்கலாம். ப்ளஸ் பாயிண்ட் வந்து படத்துடைய ஹீரோ கார்த்தி. காரணம் என்னென்னா, ஒரு ஆளை தூக்கி போட்டு உதைக்கிறோம் அப்படின்னா அதை நம்புகிற மாதிரியான ஒரு உடல்வாகு. அதுக்கு அதே மாதிரி அந்த பருத்தி வீரனை நினைவுபடுத்தக்கூடிய அந்த சேட்டைகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பிரசந்தா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அதித்தி சங்கர் அவங்க வந்து இயக்குனர் சங்கருடைய பொண்ணு. முதல் படம் பிரியாமணி மாதிரி வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கலரை கம்மி பண்ணி தான் மேக்கப்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கின்றது. அதே மாதிரி ஆட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி வந்து கெத்தாக ஆடணும், லோக்கலாக அப்படி இறங்கி ஆடணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து உடல் ஒத்துழைக்க மாட்டுது. வலையெல்லாம் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி குச்சி ஆடுற மாதிரி ஆடுறாங்கன்னு வச்சுக்காங்க. இது முதல் படம் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய தவறுகளை சரிப்படுத்திக்கிட்டு வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, சைக்காலஜிக்கலாக நான் வந்து யோசித்தது என்னென்னா, ஒரு இயக்குனர் அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க, அது ஒரு பொண்ணு வந்து நடிக்கிறதுக்கு வருதுன்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னும் பொழுது, சின்ன வயசுலேருந்து வளரும்போது தான் அப்பாவுக்கிட்ட இருக்கிற அப்பாவுக்கு இருக்க பேர் புகழ், அவருக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது நாமும் இந்த மாதிரியான ஒரு நாலு பேர் வந்து வாழ்த்தணும், பாராட்டணும், நம்மளையும் வந்து ரசிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அவங்க நடிக்க வந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ இது ஒரு முதல் படம் அப்படின்றனால பெரிய விமர்சனங்கள்லாம் அவங்களால வைக்க முடியாது. கூடுமான வரை மிக சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் சங்கரனுடைய மகள் அப்படின்றதுக்காகவே வந்து முத்தக்காட்சி முத கொண்டு கிளாஸ் க்ளோஸ்அப்பே இல்லாமல் எல்லாமே லாங் ஷாட்லேயே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கில் கூட அந்தளவுக்கு பயம் இருக்குன்றதும் இதை நம்ம கவனிக்கக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பட் கூடுமான வரை அந்த பொண்ணு வந்து முதல் படத்தை கூடுமான வரை கொஞ்சம் இறங்கி நடிச்சிருக்காங்க. பட் இது போராது அப்படின்றதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் அண்ட் பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜ் முதல்ல பார்த்துருவோம். பிரகாஷ்ராஜ் கேரக்டர் வந்து நிறைய படங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டராக பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்காங்களேன். ஸோ புதுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு எதிராக வந்து ஒரு அப்பா இருக்கிறார் அப்படின்றத இந்த கதையோட புதுமை. மற்றபடி இது வழக்கமான முத்தையா படம் மாதிரி தான். புதுமைன்னு பார்த்தா அது ஒன்று தான் புதுமை. ஸோ ராஜ்கிரண் அவர் வந்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக இன்ட்ரோ பிளாக்குக்கு அப்புறம் வந்து தொழில் கற்றுக் கொடுத்த என்னைக்கே இப்படின்னா எனக்கு கற்றுக் கொடுத்தவர் எப்படி இருப்பாரா அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல வந்து உண்மையிலே வந்து ராஜ்கிரண் வந்து மிரட்டிட்டாரு. இந்த சீனை எனக்கு தெரிஞ்சு இந்த சீனை இன்டர் பிளாக்குக்கு அப்புறம் வைக்காமல் இதை ஃபஸ்ட்லேயே வச்சுருந்தா இன்னும் ஒரு பரபரப்பு ஏறி இருக்கும். ராஜ்கிரண் வந்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவருடைய கம்பீரம் ரொம்ப நல்லா இருந்தது. சூரி படத்தில் வந்து காமெடி போர்ஷனை வந்து பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்களில் சிரிக்கவும் வைக்கிறாரு, மற்றபடி எல்லா காட்சிகளையும் சிரிக்க வைக்கிறாரா அப்படின்லாம். ஆனால் எனக்கு பக்கத்தில் வந்து எல்லா காட்சிக்குமே அவர் சூரிய வர்ற இடங்கள்லாம் வந்து கைத்தட்டு ரசித்து சிரிச்சாருன்னு வச்சுக்காங்களேன். பிரகாஷ்ராஜுக்கு நாலு பசங்க அப்படின்போது ஒவ்வொரு பசங்களுக்கு ஒவ்வொரு பசங்க மேலேயும் கதை ட்ராவல் பண்ணும்பொழுது காதல் காட்சிகளுக்கே வந்து இடம் இல்லாமல் போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அந்த காதல் காட்சின்னு இந்த மாதிரியான குடும்ப படங்களுக்கு இன்னொரு மைய இழையாக இருக்கிறது இந்த ரொமான்டிக்கான ஒரு விஷயங்கள். அது இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது இதுக்கான கொஞ்சம் மைனஸாகவே நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறது நம்ம யுவன் சங்கர் ராஜாவுடைய பாடல்கள். முக்கியமாக வந்து மூணு பாட்டு, அந்த மூணு பாட்டுமே வந்து அதில் ரெண்டு பாட்டு வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது, ஃபண்டாஸ்டிக்காகவும் இருந்தது. ஸோ படத்துடைய சினிமாடோகிராஃபர் செல்வகுமார் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலம். பிரசன்டபிளாக பளிச்சுன ஒரு என்ன சொல்கிறது, லைட்டிங்கு, கலர்ஃபுல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்கட்ராஜன் தான் வந்து இந்த திரைப்படத்துக்கான எடிட்டிங்கு. முக்கியமாக சண்டை காட்சிகளில் அந் அனல் அரசனுடைய சண்டை காட்சிகளை வந்து அவர் கட் பண்ண விதம் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ மார்வலஸ் ஜாப், ஃபண்டாஸ்டிக், அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. ரைட். ஓவரால் இந்த திரைப்படம் பார்க்கும்பொழுது முத்தையா அவனுடைய வழக்கமான ஒரு திரைப்படம் தான். ஆனால் கன்க்ளூஷனாக பார்க்கும்பொழுது என்னென்னா, இப்போ இவ்வளோ விஷயங்கள் ஒரே மாதிரியான கதை, வழக்கமான ஒரே கதை, அப்பா மட்டும் வந்து பசங்களுக்கு எதிராக, அதாவது மற்ற இடத்துல மற்ற குடும்பத்துலேருந்து தான் வில்லன் வருவான், சொந்த அப்பாவே பசங்களுக்கு வில்லனாக இருக்கிறதா, இதில் வந்து வித்தியாசமான கதையாக சொன்னாலும் கூட
பிஎன்சியில் அதாவது பிஎன்சியில் நிச்சயமாக இந்த படத்துக்கு வரவேற்பு இருக்குன்றதை நான் சொல்ல வரேன். இப்போ இந்த படம் வந்து எனக்கு வந்து என்னப்பா ஒரு ஏமாரி டைப் தான்ப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியலையா. ஆனால் பிஎன்சியில் இந்த படம் வந்து குடும்பங்களோடு வந்து பார்க்கக்கூடிய படம் இது அப்படின்னு நான் சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான சீரியல் ஒவ்வொரு சேனலும் ஒரே மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. ஆனாலும் அது எல்லாமே ஓடுறதுக்கு காரணம் இப்படியான ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ அவங்கள திருப்திப்படுத்துகிற விதமாக வந்து முத்தையா வந்து படத்தை எடுத்திருக்காருன்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை. இன்னொரு விஷயத்தை விமர்சனம் முடிகிறதுக்குள்ளே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, எல்லா தவறுகளும் பண்ணிவிட்டு ரத்தம்லாம் சுண்டி சாக போகிற நேரத்தில் தபால்னு வந்து அழுது நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்கிறது வந்து இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம மன்னிப்போம் மறப்போம் அப்படின்னு தெரியல. அதுவும் ஒரு கொலை லெவலுக்கு செஞ்சும் கூட, மனசாட்சியே இல்லாத மிருகமாக இருந்தும் கூட கடைசியாக கண்ணீர் ஒடிக்கும் பொழுது நாம் இழகிடுறோம் அப்படின்றதும், இது வந்து எவ்வளோ வருஷமாக நம்ம வந்து குளோரிஃபை பண்ணிகிட்டு இருக்கோன்றதும் ஒரு கேள்வியாக தான் நான் முன்வைக்கிறேன். ஸோ மறப்போம் மன்னிப்போம்ன்றதா இயல்பாக இருந்தாலும் கூட ரத்தம் சுன்றப்பதான் இவங்க எல்லாமே மாறுறாங்க, நடுவில் மாறுறாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்றது தான். இது வந்து ஒரு சின்ன ஒரு சஜஷன், தட்ஸ் ஆல். எனவே இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் சொல்லக்கூடிய மதிப்பெண் 5.75. இந்த திரைப்படம் வந்து ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக பிஎன்சியில் பார்த்து கொண்டாடுவாங்க. ஏ சென்டரில் இந்த படம் வந்து கொஞ்சம் சந்தேகம், ரைட். வேற என்ன உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.